கொரோனா அச்சம் காரணமாக இந்தியாவின் பல பகுதியில ஊரடங்கு அமல்ல இருக்கு. ஊரடங்கு மீறிட்டாருன்னு காவல்துறை விசாரணைக்கு கொண்டு போன குற்றவாளிய காவல்துறையில் இருக்கக்கூடிய மற்றொரு குற்றவாளி மண்வெட்டியாளியை வெட்டி கொண்ட சம்பவம் காவல் நிலையத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பாத்கர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ராணிகஞ்ச் அப்படிங்கிற பகுதியில இன்டர்பால் அப்படிங்கிறவரு ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்கிறாரு. ரோந்து பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவரை பார்த்து அவரை மீட்பது மட்டும் இல்லாம அவரை விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதே பகுதியில நிலத்தகராறு செஞ்சு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களை தொந்தரவு செய்ததற்காகவும் ஊரடங்கு மீறின காரணத்திற்காகவும் மிதாலால் மற்றும் அவரது சகோதரரையும் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. விசாரணைக்கு கொண்டு வந்த இந்த மூன்று கைதிகளையும் காவல் நிலையத்துல வெளியில் இருக்கக்கூடிய டேபிள்ல அமர வச்சு காவல்துறையினர் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. காவல்துறை ஆய்வாளர் வந்துதான் விசாரணை செய்யணும் அப்படின்னு அதற்காக காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களும் ஆய்வாளருக்காக காத்திருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை செய்ய முயற்சி செஞ்ச குற்றவாளி இன்டர்பால் விவசாய வேலைக்காக வச்சிருந்த மண்வெட்டி எடுத்து ஊரடங்கு மீறின குற்றத்திற்காக விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்த மிதாலால் மேல சரமாரியாக வெட்டியிருக்கிறாரு. கண் இமிக்கக்கூடிய நேரத்துல நடந்த இந்த சம்பவம் அந்த காவல் நிலையத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் உடனே அந்த குற்றவாளி கையில இருக்கக்கூடிய மண்வெட்டியை பிடுங்கி பாதிக்கப்பட்ட நபரை அரசு ஆம்புலன்ஸ் மூலமா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. போற வழியிலேயே அவர் உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் இது தொடர்பாக கொலை செய்த குற்றவாளியை விசாரிக்கும் போதுதான் அவரு மனநல பாதிக்கப்பட்டவரை தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் வெட்டி கொண்ட நபருக்கும் இவருக்கும் ஏற்கனவே நிலத்தகராறு இருந்திருப்பதாகவும் இவங்க குடும்பத்தார் சொல்லியிருக்காங்க. காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில இந்த காட்சி பதிவாயிருக்கு. இந்த காட்சி இப்போ சமூக ஊடகத்துல லீக் ஆகி பெரிய லெவல்ல வைரல் ஆயிட்டு வருது. குற்றவாளிகளை விசாரணைக்காக அழைச்சிட்டு வரும்போது காவல்துறையினர் அஜாக்கிரதையா நடந்தாங்கன்னா இது போன்ற நிலைமைதான் வரும் அப்படின்னு நெட்டிசன்கள் வருத்தெடுத்துட்டு வராங்க. தற்போது அந்த மனநிலை பாதித்த குற்றவாளிக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளும் 15 நாள் ரிமாண்டும் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி மேற்கொண்டு அவரை விசாரிக்கும் போதுதான் என்ன காரணத்துக்காக அவர் கொலை செய்தார் அப்படிங்கிற குற்ற பின்னணியே தெரிய வரும்.